இப்போ தமிழ்நாட்டில் மற்ற ஸ்டேட் மாதிரி இப்போ கேரளா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் ஆஃப் இந்தியா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் டெல்லி பர்டிகுலர்லி வந்து அங்கே நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் ஸ்ட்ராங்காக இருக்குது. தமிழ்நாட்டில் மற்ற ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணுற அளவுக்கு இங்கே நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் ஆஃப் இந்தியா வந்து ஸ்ட்ராங்கில்லை. பட் இங்கே தான் வந்து ப்ரொட்டஸ்ட்னா அதிக அளவில் வந்து மாணவர்கள் வந்து அணி திரள்றாங்க. இங்கே மாணவர்களால் மட்டும்தான் ப்ரொட்டஸ்ட் வந்து போராட்டங்கள் எடுக்கப்படுது. அப்போ இங்கே வந்து ஒவ்வொரு யூனிவர்சிட்டியிலையும் வந்து இந்த நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு உங்களோட ஆக்ஷன் பிளான் என்ன, என்ன பண்ண போகிறீங்க? நிறைய காலேஜஸில் வந்து முதல்ல வந்து எலெக்ஷன் நடத்த மாட்டாங்க, சேர்மனே கிடையாது. முதல்ல எங்களோட போராட்டமே அதுக்காக தான். ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் சேர்மன் இருந்தால் தான் அவங்களுக்கான போராட்டம் அவங்க நடத்த முடியும். ஆனால் இவங்க சேர்மனே இருக்கக்கூடாதுன்னா என்ன, உங்களுக்கான உரிமையை நீங்கள் தேடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நீங்களாம் சேர்மன் தான், நீங்களாம் ஒன்றா சேர்ந்து கோஷம் போட ஆரம்பிச்சுன்னா அப்படின்னா என்ன, உங்களுக்கு எதுவுமே கிடைக்கக்கூடாது, உங்களுக்கு எதுவுமே கிடைக்கக்கூடாது, ஸ்டூடெண்ட்ஸ்னால் நீங்கள் இப்படி தான்டா இருக்கணும்ன்ற மாதிரி அவங்க வந்து ஒரு ஒரு மோட்டிவோடு இருக்கிறாங்க, முக்கியமாக இந்த அரசாங்கம். சரிங்களா, முதல்ல வந்து எல்லா காலேஜஸ்லையும் சேர்மன் எலெக்ஷன் நடக்கணும், அது எங்களோட முதல் இது. அதுக்கப்புறம் எல்லா சேர்மன்ட்டையும் பேசி அவங்க எல்லோரும் நாங்கள் வந்து என்எஸ்யூவில் சேர்ப்போம் முதல்ல. சரிங்களா, அவங்களுக்கு ஒரு பதவி கொடுப்போம். இப்போ காலேஜ் சேர்மன் வந்து என்எஸ்யூஐ பிரசிடென்ட்டு, அந்தமாதிரி அவங்களுக்கு ஒரு பதவி கொடுத்து இன்னும் எங்கள் என்எஸ்யூ வந்து நாங்கள் ரொம்ப மிகப்பெரிய லெவலில் வலுப்படுத்துவோம். வலுப்படுத்தி எங்களோட இந்த நாட்டில் வந்து எப்படின்னா எல்லாமே வந்து போராட்டம் மூலமாக தான் கிடைக்குது எங்களுக்கு. எதுவுமே வந்து அரசாங்கம் செய்கிறதில்ல, போராட்டம் தான் கிடைக்குது. இப்போ இருக்கிற ஒரு கவர்மெண்ட் வந்து போராட்டம்லாம் கிடைக்க மாட்டேது. பிடிச்சி உள்ளே போகிறான்னு கே ஒரு 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 பையனோட வாழ்க்கை ஸ்பாயில் ஆகாமல் ரிமாண்ட் பண்ணால் ஒரு கேஸ் போட்டால் அந்த என்னென்னவோ கேஸ் போடுறாங்க. ஒரு பையன் மேலே என்னென்னலாம் போடக்கூடாதோ அதை அனைத்தும் போடுறாங்க. எவ்வளோ எவ்வளோ சொல்லலாம், எவ்வளோ இப்போ என்னென்னவோ நடக்குது. சரிங்களா, முதல்ல நாங்கள் மாணவர் காங்கிரஸ் இப்போ எடப்பாடியார் சொன்னார் இந்தமாரி தமிழ்நாட்டில் தான் இருக்கிறதுலேயே வந்து அதிகமாக போராட்டம் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் பார்த்ததை வந்து 10% அவர் சொன்ன 100%ன்றார். 10% இதுக்கப்புறம் பார்ப்பேன் அந்த 10 மடங்கில் மாநிலத்துக்கு பதிலாக தமிழ்நாடு மாவட்டம்ன்றார். அது மாதிரி முதலமைச்சர் நம்ம வச்சுன்னுக்குறோம். அதை நினச்சாலே எங்கள் மாணவர்கள், நான் படிக்கிற மாணவர்கள் வந்து தப்பாகவே வந்து பாடம் சொல்லி கொடுக்குறாரு. இப்போ அவர் பார்த்தது போராட்டம் இல்லை, இதுமாரி நடக்க போகுது, டெய்லியும் நடக்கும், எல்லா விஷயத்துக்கும் நடக்கும். இதுதான் எங்களோட இது. இப்போ நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் ஆஃப் இந்தியா தமிழ்நாட்டில் 5 வருஷம் கழிச்சு ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, ஒரு யங் எனர்ஜெட்டிக் டீம் இங்கே இருக்குது. ஸோ இப்போ ஒவ்வொரு காலேஜஸ்குள்ளேயும் வந்து இதுக்கான ஆக்ஷன் பிளான்ஸை கொண்டு போகணும். ஆனால் கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பாலிடிக்ஸ் வந்து காலேஜஸ்குள்ளே நடத்தக்கூடாது, காலேஜஸ்குள்ளே பாலிடிக்ஸ் பற்றி பேசக்கூடாதுன்னு ஒரு ரீசன் சர்க்குலர் இருக்குது. அண்ட் உங்களோட ப்ரெஸ் ரிலீஸில் வந்து நீங்கள் முதன்மையாக வந்து இப்போ ஆக்ஷன் பிளானில் முதன்மையாக எடுத்து போராட்டம் நடத்த போகிற ஒரு 5 பாயிண்ட்ஸ் 6 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் முதன்மையாக எதில் கான்சென்ட்ரேட் பண்ணி போராட்டம் நடத்த போகிறீங்க, மாணவர்கள் மத்தியில் வந்து அதை எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க? எங்களோட முதல் போராட்டம் வந்து நீட்டுக்காக தான், நீட்டு இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஸ்காலர்ஷிப் 6000 crores 3000 இது பண்ணிட்டாங்க. முதல்ல ஸ்டூடெண்ட்ஸ் வளர்ச்சியில் எதுவுமே நீங்கள் கையை வைக்காதீங்க, வேறு எதில் வேணாலும் நீங்கள் உங்களோட பட்ஜெட்டை போடுங்க. சரிங்களா, இதில் வந்து எதுலேயுமே கையை வைக்காதீங்க. ஸ்டூடெண்ட்ஸோட அவங்களுக்கு வந்து மேலே உயர்த்த 6 கோடியிலேருந்து 10 கோடி ஆகுங்க, அதுக்கு கீழே கொண்டு வந்துடாதுங்க. அதுதான் எங்களோட இது. இன்றைக்கி வந்து காமராஜனுடைய பிறந்தநாள், அதனால தான் வந்து நாங்கள் வந்து மாணவர் காங்கிரஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்குறோம். கல்வி கண் கொடுத்த காமராஜர் காங்கிரஸ் ஆட்சியில் எத்தனை பள்ளி, இன்றைக்கி எத்தனை அரசாங்க பள்ளிகளும் மூடப்படுது தெரியுங்களா? இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறாங்க, குடிக்கிறது இதை பாருங்கள். மாணவர்களை வந்து நீங்கள் குடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, எல்லாம் சட்டமன்றத்தில் சொன்னாங்க அம்மாவுடைய ஆட்சி வரும், அம்மாவுடைய ஆட்சி வரும்னு எல்லா மதுக்கடியிலும் மூடப்படுதுன்னு இப்போ எல்லா இடத்துலையும் தந்துனுக்குறான். அதனால் வந்து லேடிஸ் வந்து நடக்க முடியல, ஒரு இடத்துல மூடுறாங்க இன்னொரு இடத்துல திறக்கிறாங்க, இதுதான் அவங்களோட இதுவாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். எங்களுடைய தலைவர் அஸ்வத்தமனோட தலைமையில் கண்டிப்பாக வந்து தமிழக மாணவர் காங்கிரஸ் ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். மாணவர்களுக்கு இனிமேட்டு தமிழகத்தில் எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தமிழக அரசு வந்து தமிழக அரசும் மத்திய அரசும் மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு இடங்களோ அல்லது அவங்க துன்புறுத்துற மாதிரி ஏதாவது பண்ணாங்கன்னா, இன்றைக்கி அப்பாவி சின்ன 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 கொலைகள்லாம் நடக்குதுங்க. 16 வயசு 15 வயசு ஒரு பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்குது பாருங்கள். ஒருத்தன் வந்து என்ன சேஃப்டி ட்ரைனிங் எதுவுமே தெரியாமல் கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒருத்தவன் வந்து கயிறு கட்டி விட்றான், அதை பிரின்ஸிபல்னால மூளை இருக்காது. அவங்களாம் என்ன என் உண்மையிலே ஆஃபீஸராக அவங்க என்ன கவர்மெண்ட்னா சொல்கிறாங்க, அவங்க வந்து நான் அரசாங்க அதிகாரியே இல்லை, நாங்கள் அனுப்பவே இல்லைன்றான். அனுப்பாமல் கயிறு அங்கே விட்றான், ஒரு பொண்ணு வந்து போகமா விழ மாட்டேன்னு சொல்லுது அந்த பாப்பா, அதை தள்ளி விடுறாங்க. தள்ளி விடும்போது என்ன ஆகுது? இது மாதிரியான ஒரு கேவலமான ஒரு அரசு, மாணவர்களுக்கு எதிரான ஒரு அரசு வந்து நம்ம தமிழ்நாட்டிலையும் மத்திய ஆட்சியில் நடந்துருக்குது. கண்டிப்பாக கூடிய விரைவில் தமிழக மாணவர் காங்கிரஸ் வந்து அஸ்வத்தமனோட தலைமையில் கண்டிப்பாக வந்து ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். கண்டிப்பாக மாணவர்களுக்கு ஒரு எப்படின்னா, மாணவர்களுக்கு வந்து ஒரு முதல் குரலான்னு பார்த்தீங்கன்னா அது என்எஸ்யூஐ தமிழ்நாடு மட்டும்தான் இருக்கும்னு சொல்லி அகில இந்திய முழுவதும், அதாவது எங்களுடைய ஃபரோஸ்கான்ஜி இன்றைக்கி வந்திருக்கிறாரு, தமிழ்நாட்டில் முழுக்க முழுக்க கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ எங்கள் ராகுல் காந்திஜி அவருடைய கரத்தை வலுப்படுத்த எங்களுடைய தலைவர் அஸ்வத்தமனோட தலைமையில் கண்டிப்பாக 32 மாவட்டங்களிலும் ரெவன்யூ டிஸ்ட்ரிக்டில் கண்டிப்பாக வந்து மாணவர்கள் எல்லாருமே ஒன்று சேர்த்து ஒரே அணியாக திறந்து வருகின்ற ஆட்சி நல்ல ஒரு ஆட்சியாக வந்து நாங்கள் வந்து பதில் கொடுப்போம். கண்டிப்பாக இந்த பொய்ப்புலக மோடியும்
இந்த சும்மா அரசியல் ட்ராமா போட்டு தாடியெல்லாம் போட்டு நான் ரவுடி நான் ரவுடின்னு சொல்கிற காமெடி தாதா அமித்ஷாவையும் கண்டிப்பாக வந்து இந்த வருஷத்தோடு ஓட விடுறோம். நெக்ஸ்ட்டு எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவருடைய ஆட்சியை கண்டிப்பாக ஒரு வலுப்படுத்துறதுக்கு எங்களுடைய தலைவர் தமிழ்நாட்டு மாணவர் காங்கிரஸுடைய தலைவர் கரத்தை வந்து ஓங்கி தமிழக காங்கிரஸ் கமிட்டிக்கு ஒரு பக்கபலமாக வந்து இந்த மாணவர் காங்கிரஸ் இருக்குன்னு சொல்லி இதை நாங்கள் உறுதியாக சொல்லிக்கிறோம். மத்திய அரசும் மாநில அரசும் கண்டிப்பாக வந்து இதன் மூலிமா நாங்கள் கண்டிக்கிறோம். மாணவர்களுக்கு எப்பொழுதும் நீங்கள் உறுதுணையாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று சிலம்பிஷமோ ஏதாவது ஒரு அரசு ரீதியாக வந்து அவங்கள வந்து இது பண்ணுறதோ துன்புறுத்த மாதிரி பண்ணுறதோ தான் பண்ணிட்டீங்கன்னா முதல் குரல் தமிழக மாணவர் காங்கிரஸாக இருக்குன்னு சொல்லி விடைபெறுறோம். நன்றி, வணக்கம். நன்றி. ரொம்ப நேரம் எங்கள் கூட உரையானதுக்கு ரொம்ப நன்றி.